நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரை பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு அவருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம் தினமும் அவர் வேலைக்கு போய் சம்பாரிச்சிடுற ச சம்பார்த்தனால தான் அவருடைய குடும்பம் வாழுது அப்படிப்பட்ட ஃபேமிலி அதனால் அவருடைய வேலையில் எப்பயுமே கவனமாக இருப்பார் ஒரு நாள் கூட லீவே போட மாட்டார் இப்படி அவர் ஒரு நாள் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது சாயந்தரம் வேலை முடிய போகிற சமயம் எல்லோரும் அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தொருத்தங்களா தங்களுடைய வேலையை முடிச்சுட்டு ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரூம் வந்து அவர் வேலை செஞ்சிகிட்ருக்காரு அதாவது அந்த இறைச்சியை வந்து பதப்படுத்துகிற நேரம் அந்த இறைச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதாவது வந்து கறி மாமிசம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போய் வைக்கிற நேரம் ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆகிடுது அப்போது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கி கதவை தான் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஒன்று இருக்குது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட்டிடுச்சு இவரால் எதுவுமே பண்ண முடியல ரொம்ப சத்தம் போட்டாலும் அவர் ச போடுற சத்தத்தை வந்து வெளியில் யாருக்கும் கேட்காது அந்த டோரில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் இவர் ஒரு ஆள் மட்டும்தான் கடைசியாக வந்துருக்கார் அந்த டைம் பார்த்து வந்து மூடிக்கவும் இவர் சத்தம் போடுறத வந்து வெளியில் கேட்கவே இல்லை இப்போ அவர் எவ்வளவோ கத்தி பார்த்தோம் வெளியில் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை திறக்கவே இல்லை அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு யோசனை தோணுது என்னடா பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இந்த நம்பிக்கையும் வந்து போயிடுச்சு அவருக்கு நம்ம இப்படியே ஐஸில் வந்து உறைஞ்சி போய் நம்மளும் கரியோட கறியாக மாமிசமாக ஆக போகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயத்தில் இருந்திருக்காரு அப்போது கதவு திறக்கிற சத்தம் கேட்குது அப்போது உயிர் வந்துருச்சு அவருக்கு எப்பா சாமி இப்போ தான் வந்து யாரும் கதை திறக்கிறாங்களாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஓடி வந்து பார்க்குறாரு அங்கே வாட்ச்மேன் அண்ணா நின்றுக்கிட்டு இருக்காரு சந்தோஷத்தில் அவரை கட்டி தழுவிக்கிட்டு உங்கள் அண்ணா உங்கள்கிட்ட நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா நான் இந்த டோருக்குள்ளே மாட்டிட்டேன் எவ்வளோ நேரமாக வந்து கதவை தட்டுறேன் யாருமே கதவை திறக்கவே இல்லை ஆனால் நான் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு எப்படின்னா தெரிஞ்சுது எப்படின்னா வந்து கதவை திறந்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு சார் நீங்கள் இருக்குங்க வந்து பத்து வருஷமாக வேலை செய்கிறீங்க நானும் இங்கே பத்து வருஷம் மேலே வந்து வேலை செய்கிறேன் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் வந்து என்னை ஒரு மனசெல்லாம் மதித்து காலையிலமும் சாயந்தரமும் வந்து வணக்கம் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டும் வந்து சொல்லிவிட்டு போவீங்க அதனால் உங்களை எப்போயுமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும் நீங்கள் காலையில் வரும்போது வந்து குட் மார்னிங் சொன்னீங்க ஆனால் திருப்பி போகும்போது குட் பை சொல்லவே இல்லையா நீங்கள் எப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் நீங்கள் வரவே இல்லை அதனால தான் வந்து இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் வணங்க சொன்னிங்களே சாயந்தரம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தேடி பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்து உள்ளே வந்தேன் அப்போ தான் வந்து உங்களை நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க அந்த ஒரு நேரம் அந்த வாட்ச்மேன் தான் அவருக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சிருக்காரு ஸோ ஒருவருக்கு மற்றவர்களை தரக்குறைவாக எண்ணாமல் பரஸ்பரம் மரியாதை செலுத்திக் கொள்வது எப்பொழுதுமே நன்மை பயக்கும் ஒரு விஷயம்தானே நண்பர்களே இதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் தனக்கு கீழே வேலை பார்ப்பவர் தானே வாட்ச்மேன் அவருக்கு ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று செல்லும் நபர்களில் இந்த மனுஷன் மட்டும் அவருக்கு காலையும் சாயந்திரமும் குட் மார்னிங் சொல்லு அவருடைய அன்பை பெற்றதால் தான் இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார் ஆகையால் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி அவரையும் ஒரு மனிதாக ம மதிக்க வேண்டும் இந்த வீடியோவிலிருந்து இருந்து ஒரு அருமையான கருத்து மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க யார் என்ன வேலையில் எப்படி இருக்காங்க அதெல்லாம் முக்கியமே கிடையாது மனுஷனுக்கு மதிசு மனுஷன் வந்து மதிக்கணும் அப்போ தான் நமக்கும் வந்து தக்க சமயத்தில் வந்து நல்லது நடக்கும் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்